பார்த்து விளையாடு. வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ ஒரு நம்ம சேனலை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் தான். என்ன நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம சேனல் வந்து இதெல்லாம் பண்ண போகிறோங்க, இதெல்லாம் பிரியும், அந்த சேனல் பிரியக்குள்ளே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அதில் முதல் ஸ்டெப்பாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த சமையல் வீடியோக்கு வந்து நிறையா வியூஸ் வர ஆரம்பிச்சிது. அதே சமயம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டாங்க, உங்கள் சமையல் வீடியோ வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த வீடியோ வந்து தனியாக போடுங்க, எங்களை வந்து இது கூட ஃபாலோ பண்ண முடியல, ரெண்டாவது வந்து வீடியோவை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு வேற ரகம் அப்படின்னு ஒரு சேனலுக்குள்ளே வந்தோன்னா இந்த சமையல் வீடியோவை வந்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இது தனி பிளேலிஸ்ட்டு தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அவங்க கேட்டக்கு இணங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வந்து இந்த ராவணாஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு சேனல் வந்து தனியாக பிரிக்க போகிறோம். தனியாக பிரித்து நாளையிலேருந்து அதில் வீடியோ வரப்போகுது. ஸோ வாரத்துக்கு ரெண்டு வீடியோ நம்ம பிளான் பண்ணோம், அதே மாதிரி தான் இப்போ பிளான் ஆக போகுது. இதை எப்போ அதிகப்படுத்தணும்னு சொன்னதோ அப்போ வந்து கடகடன்னு அதிகப்படுத்திடுவோம். அவ்வளோ விஷயங்கள் வந்து சமையலில் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் இறங்கப்பிற்கு தான் தெரிஞ்சுது. ஒரு சிக்கனை வச்சு இவ்வளோ விஷயம் பண்ணலாமா, ஒரு மட்டனை வச்சு இவ்வளோ விஷயம் பண்ணலாமான்றது அப்போ தான் தெரிஞ்சுது. ஹோட்டலில் வந்து நம்ம ஒரு 250 ரூபா 300 ரூபா கொடுத்த சாப்பாட்டுக்கு வெறும் 100 ரூபா தான் செலவாகுதா அப்படின்ற சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு பார்க்கக்குள்ளே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா ஒரு தோசை கறி தோசைன்னா ஒரு 250 ரூபா கொடுத்து சாப்பிட்ருக்கோம், பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 ரூபா தான் நம்ம செலவே அப்படின்ற மாதிரி இருக்கக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த சமையல் சேனல் வந்து ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்தோம். சிம்பிளாக நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் வந்து யாருக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, நம்ம வீட்டில் சின்ன சின்ன பொருள் இருக்குங்களா, அந்த பொருளை வச்சு சமைக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா மக்கள். வெளியே போய் சில பொருட்களை வாங்க முடியாது, சில பொருட்கள் காஸ்ட்லியாக இருக்கும், சில பொருட்கள் நம்ம ஊரில் கிடைக்காம இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து நம்ம ஊரில் நம்ம கடையில் கிடைக்கிற சில பொருட்களை கொண்டு தான் நாங்கள் இந்த சமையல் வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ணியிருக்கோம். நீங்களோட முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கிரிட்டிக்கலாக எந்த பொருளும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம ஊரில் கிடைக்கிற பொருள், நம்ம கடையில் கிடைக்கிற பொருள் இதை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போயுமே அதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம், அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த வீடியோ எல்லாமே போக போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் உட்காந்து சமைக்கணும்னு ஆரம்பிச்சிங்க, இல்லை வந்து நான் சமைக்க கற்றுக்கணும், ரொம்ப என் மனைவிக்கு சமைச்சு கொடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்கணும், இல்லை என் தங்கச்சிக்கு சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸில் நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லலாம். அதே சமயம் வந்து ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ஒரு பிரியாணின்னா எப்படி பண்ணால் இப்படி ஆகிடுமோ அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக நீட்டாக இந்த சேனலில் வரும் அப்படின்றத மட்டும் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஸோ நாளைக்கு இந்த சேனலில் நம்ம வந்து புது வீடியோ வந்து அப்டேட் பண்ண போகிறோம், அதாவது வந்து ராவணாஸ் கிச்சன்ற புதிய சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். இது வந்து வேற ரகம் சேனலில் வந்து பிரிஞ்ச ராவணாஸ் கிச்சன் அப்படின்றது தான் உண்மை, அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அது புது சேனல் நினச்சிக்கிட்டு நம்ம வியூவர்ஸ் வந்து அதை பார்க்காம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த ராவணாஸ் கிச்சன் அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சுட்டீங்களா, அதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து அவுட் அண்ட் அவுட் வெள்ளே வந்து சமையல் வீடியோ மட்டும் தான் வரும், வேறு எந்த வீடியோவும் வராது. ஸோ அந்த சமையல் வீடியோ வந்து வாரத்துக்கு ரெண்டு வீடியோன்னு வரும். ஸோ அதுக்கு உங்கள் ஆதரவு தேவை, உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அந்த சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்க முடியும், சமையல் கலையும் இன்னும் கொஞ்சம் பெருசாக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த நம்ம வீடியோவை வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ராவணாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆவாங்க, இன்க்ரீஸ் ஆகக்கூடிய தான் வியூஸ் வரும். வியூஸ் வந்த பிறகு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனலில் வந்து நாங்கள் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் வந்து எவ்வளோ கண்டென்ட் தர முடியுமோ சமையலில் அவ்வளோ கண்டென்ட் வந்து உறுதியாக உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சித். பாய்.